ரா பப்பாய சட்னி. ஒரு பப்பாளி காய் எடுத்து அதோட மேல் பகுதியும் அடிப்பகுதி வெட்டி அது உள்ள இருக்க பாலை வடிய விடணும். பால் வடிஞ்ச பிறகு அதோட மேல் தோலை சீவி எடுத்துடணும். பிறகு அதை வெட்டி உள்ள இருக்க விதையை எடுத்துட்டு துண்டு துண்டா நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பப்பாளி, நறுக்கின தக்காளி 1, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் புதினா போட்டு வதக்கிக்கோங்க. அந்த கலவை ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி அந்த தாளிப்பை சட்னியில் மேலே ஊற்றணும். சுவையான ரா பப்பாயா சட்னி தயார்.